வணக்கம் வியூவர்ஸ், இது உங்கள் ரேடோஸ் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சுண்டக்காய் பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாலேயே ஒரு மூணு செடி இருக்குது. வாரத்துக்கு ரெண்டு தடவை வந்து நம்ம அதை பறித்து குழம்பு வைக்கிற அளவுக்கு கிடைக்குது. எப்படி வளர்ந்துச்சுன்னா, ஜஸ்ட்டு இந்த காய் செய்கிறப்ப அதோட தண்ணியை அங்கே ஊற்றுனது தான் உங்களுக்கு ஒரு செடியாக வளர்ந்து இன்றைக்கி பயனுள்ளதாக காய்கறிகள் கொடுத்துட்ருக்கு. காயிலேயே சின்ன காயின்னு பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் தான். இதில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. குறிப்பாக சொல்ல போனோன்னா, ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் இதை யூஸ் பண்ணலாம். அது வந்து ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்கிது. வாரம் இரண்டு முறை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரத்த அழுத்தம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். மேலும் வயிற்றில் இருக்கிற நச்சு, வைரஸ் காய்ச்சல் அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் குடல் புண்ணிருக்கிறீங்க, ஸோ இது தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்குதா சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா கிராமத்தில் பரவலாக கிடைக்குது. கிராமத்தில் இருக்கிறவங்கள நல்லா யூஸ் பண்ணி பலன் அனுபவிக்கிறாங்க. நகரத்தில் இருக்கிறவங்களும் இந்த செடியை பற்றி தெரிஞ்சு அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு தடவை, மாதத்தில் ஒரு தடவை யூஸ் பண்ணால் நல்ல பலன் கிடைக்கும். உங்கள் வீட்டுக்கு முன்னாலேயே நல்ல ஆரோக்கியமாக எந்த வித மருந்து யூஸ் பண்ணாமல் வளர்கிறப்ப உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். இது இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா துருக்கி பெரின்னு சொல்லுவாங்க. 1970களிலிருந்தே இந்த செடி இருக்குது. இது நாட்டு செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் கசக்காது, ரொம்ப இனிமையாக இருக்கும். நிறைய டிஷஸ் பண்ணலாம், நீங்கள் செஞ்சு சாப்பிடணும். வத்தலை செஞ்சு வச்சு ரொம்ப நாள் கூட யூஸ் பண்ணலாம். சித்த மருத்துவத்தில் அந்த காய் நிறையா மருந்து தயாரிக்க பயன்படுது. வணக்கம், மேலும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.